தமிழகத்தை சேர்ந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு ஜூன் 2023 விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் ஜனவரி 6 தேதி தீர்ப்பளிக்கப்படும் என விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்திருந்தது. விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் விசாரணையை வேறு மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி ராஜேஷ் தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் மேல்முறையீடு செய்தார். இம்மனு மீதான விசாரணையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழக்கின் விசாரணை சரியான பாதையில் தானே செல்கிறது, இவ்வழக்கு விசாரணையை விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றம் வரும் மார்ச் மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இந்நிலையில் ராஜேஷ் தாஸ் தரப்பில் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மாற்றி விசாரணை நடத்த கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு மனுதாரரின் கோரிக்கை தொடர்பான மனுக்கள் விசாரிக்கப்பட்டு ஏற்கனவே உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. தற்பொழுது விசாரணையை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஏற்க முடியாது, அம்மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என கூறி நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.